ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிள் ஆர் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் கடலோட உண்மையான ஆழம் வச்சு போயிட்டு வந்தது இல்லை. அவதார் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான், இவர் அவருடைய ரோபோட்டை 35,761 அடி வரைக்கும் கடலுக்கடியில் அனுப்பி பார்த்துருக்காரு. இதுதான் மனிதனால் கடலில் கண்டறியப்பட்ட கடைசி ஆழம். ஆனால் உண்மையாலும் கடலோட உண்மையான ஆழத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பூமியில் 70% கடலால் சூழப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் 5% வரைக்கும் ஹியூமன்ஸால் கண்டறியப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 65% கடற்பகுதியில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை பற்றி ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஆராய்ச்சி படி கடலோட அதிகமான ஆழம் இருக்கிற இடம் மரியானா ட்ரென்ச்சுன்னு சொல்கிறாங்க. இதோட ஆழத்தை சூரிய ஒளியால் கூட தொட முடியாதான். இந்த கடலுக்கு அடியில் போக போக ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே போகுவான். இந்த ப்ரெஷரை மனிதனாலேயோ மெஷினாலேயோ தாக்கு பிடிக்க முடியாதான். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆபத்தான உயிரினங்களும் இந்த கடலோட ப்ரெஷரும் தான் இதோட ஆழத்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கடலுக்கு அடியில் போக போக நீரோட ப்ரெஷர் காரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுமா. இதனால் கடலுக்கு அடியில் வரைக்கும் மனிதனால் போக முடியாது. கடலுக்கு மேலே வசிக்கக்கூடிய நிறைய மீனினங்களாலேயும் இதன் காரணமாக கடலுக்கு அடியில் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் வரைக்கும் சூரிய ஒளி போகாது. இதனால் இதனுடைய அடிப்பரப்பு டெம்பரேச்சர் ரொம்ப குளிராக இருக்குமா. இந்த டெம்பரேச்சரை ஒரு சில உயிரினங்களால் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஓஷனோட பிக்கஸ்ட் மம்மலான ப்ளூ வேல் 1148 அடியிலிருந்து 1640 அடி வரைக்கும் தான் போகுமா. இதுக்கு மேலே ப்ளூ வேல்ஸால் போக முடியாது. அதுவே 45 அடி நீளமுள்ள கொலோசல் ஸ்குவீட் அப்படின்ற ஒரு உயிரினம் 7400 அடி ஆழத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2624 அடி கடல் ஆழத்தில் டீப் சி வால்கனாவும் அதோட வெப்பத்தில் வாழக்கூடிய எக்வாட்டிக் ஆர்கனிசமும் இருக்குது. 36,000 அடி ஆழத்தில் இருட்டாக தான் இருக்குமா. இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு யாராலையும் இதுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இதை பற்றி ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடலுக்கு அடியில் அதாவது கடலோட அடி ஆழத்தில் சாதாரண நீர் தான் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்குதா. பூமியோட சில இடங்களில் கடல் நீர் ஆக்கிரமிச்சு இருந்தாலும் நிறைய இடங்களில் இந்த சாதாரண நீர் தான் இருக்குதா. இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த நீர் கடல் நீர் இல்லையா? பூமியோட ஆரம்ப காலத்தில் பல மில்லியன் ஆண்டுகள் பெய்த மழை நீர் தானா? பூமியில் ஆரம்பத்திலிருந்து பல காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து மழையும் தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மழை நீர் நிலத்தோட ஆழத்திலையும் ஒரு சிலது நதியோடையும் கடலோடையும் கலந்து மனிதனுக்கு இப்போ யூஸ் ஆகுது. ஆனால் மனிதன் பூமியில் உருவாகும் முத பூமியோட ஆரம்ப காலத்தில் கண்டினியூஸாக பல மில்லியன் ஆண்டுகளாக மழை பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மழை நீர் எங்கே போயிருக்குன்னா கடலுக்கு அடியில் தான். இவைகள் கடலோட ஆழத்தில் ஒரு சில நதிகளாக நீரூற்றுகளாக மாறி இருக்குதான். எக்ஸாம்பிளுக்கு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கடற்பகுதியில் இருக்கிற 115 அடி ஆழத்தில் இருக்கிற சினோ ஏஞ்சலிட்டா அப்படின்ற நதி எழுப்பிடுறாங்க. அதே போல் பிளாக் சீல 100 அடி ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய 6வது நதி இருக்குதான். இந்த கடலோட இந்த நதிகள் கலக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கடல் நீரோட அடர்த்தியும் பூமியோட ரொட்டேஷனும் தான். அது மட்டும் இல்லாமல் கடலில் சூரியனோட ஒளிப்படுற இடம் வெப்பமாகவும் படாத இடம் குளிராகவும் இருக்குமாம். இந்த வித்தியாசமான டெம்பரேச்சரும் பூமியோட சுழற்சியும் காரணமாக ஒரு கரண்ட் உருவாகுது. இந்த கரண்ட் நதி நீர் கடலோட கலக்காமல் ஓடுறதுக்கு உதவியாகவும் இருக்குதான். ஓகே காய்ஸ், இப்போ வீடியோ இண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து கமெண்டில் இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.